Damn, very, very good. You will not at all. Hi, இப்போ நாம பார்க்க போற பைக் பாத்தீங்கன்னா Suvega the Moped, Moped India Limited Company, ஹெட்வார்டர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. இவங்க வந்து ஃப்ரெஞ்சு டூ வீலர் மேனுஃபேக்சரிங் மோட்டோ பேக்யூங்கிற கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணி உருவாக்கி ரிலீஸ் பண்ணது தான் Suvega the Moped. இந்த வண்டியோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 110 kg, டாப் ஸ்பீடு 70 போகும், மைலேஜ் பார்த்தீங்கன்னா 60+ தரும். இந்த வண்டியோட 1960 இதோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து திருப்பதியில் இருந்தது. அதுக்கப்புறம் 1960 to 1980 இதற்கிடையே இதோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ரெடியாக ரிலீஸ் ஆன வண்டி தான். சென்னையில் நடக்கிற சோழவரம் ரேசிங் அண்டர் 50 cc கேட்டகரியில் த Suvega the Moped நிறைய டைம் ட்ராக்ல போய் பல பிளேஸ் எல்லாம் பிரிங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1988 பண்ணினா இதோட மேனுஃபேக்சரிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். இது எதுக்கு மச்சி, இந்த காட்டர் பண்ண எதுக்கு மச்சி? எனக்கு ஆட்டர் பண்ண எதுக்குன்னா, இப்போ சப்போஸ் மைலேஜ் சரி பெட்ரோல் தேர்ந்துட்டாவோ இல்லை வழியில் எங்கேயாச்சும் நின்றுட்டாவோ இந்த வண்டி நீ இப்போ மற்ற வண்டியாக தள்ளிட்டு போகணும் இல்லை ஏதாச்சும் போகணும், ஆனால் இந்த வண்டி அப்படிலாம் இல்லை. இந்த காட்டர் பண்ண நீ ஆப்போசிட் டைரெக்ஷனாக வச்சுட்டு நீ பெடல் பண்ணினா வச்சுக்க, வெறும் வீல் வீல் பவர் மட்டும்தான் இருக்கும். சிசி 49 cc மிச்சி, 50 cc கேட்டகரியில் வரும். 50 cc ஒரு TS50 மாதிரியே தான் இருக்கும். இந்த வண்டிலாம் ஓட்டுறப்போ உங்களுக்கு இந்த ஆர்சி புக்கு லைசன்ஸ் எதுவுமே தேவை. இந்த வண்டி 70 மைலேஜ் வந்துச்சு. என்ன சொல்கிறேன், 70 மைலேஜ் வந்து நீங்கள் எல்லாருமே வாங்கிக்கணும், அந்த வண்டி தான் கிடைக்க மாட்டேங்க கிடைக்காது மிச்சி. பேட்ச் என்ன பேட்ச் ஒட்டிட்டு 1874 வண்டியோட மாடல் இருந்துச்சு. வண்டி மாடல் அந்த அப்பயே வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1974 மாடல் இருந்துச்சு. 1974 இல்லை. ஸ்பார்க் பிளக், ஸ்பார்க் பிளக் ஏன் மிச்சு இந்தமாதிரி கொடுத்துருக்குறாங்க? மிச்சி டூ ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கு எல்லாமே மேலே தான் மிச்சு வரும், ஹெட்டில் தான் இருக்கும். இல்லை ஹெட்டு தான், பட் அந்த கேப் மாதிரி இல்லாமல் கேப் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, ஒரு சில இதெல்லாம் வைப்ரேஷனில் கழுறோம் அப்படின்ட்டு இது வண்டியில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அந்த மாதிரி பிடிக்கும். ரெண்டரை ஆகுது முடியும். அதே மாதிரி இந்த வண்டி பெட்ரோல் டேப்லாம் இல்லை மச்சி, இது நல்லா பார்த்துக்கோ மச்சி. இது இருக்குல்ல, ஆமாம் இதுதான் இந்த வண்டியோட அந்த டேப்பு. ஓகே ஓகே. இது வந்து எப்படி அந்த சிஸ்டம்னா இப்படி லாக் ஆகிடுமிச்சு, இப்படி கீழே ஃபுல் லாக்கில் இருக்கும். அப்படி இருக்கப்போ டைட்டு லூஸ், டைட்டு லூஸ் மர டைப் தான் மிச்சு. ஓகே ஓகே. டைட்டாக இருக்கப்போ உங்களுக்கு வந்து ஃபியூல் இறங்காது, ஃபியூல் ஆஃப்ல ஆஃப்ல இருக்கும். அதே ஃபியூல் போகாது. அதே எப்படி லூஸ் பண்ணிட்டு இப்படி ஃபுல்லாக மேலே ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு டேப் ஓப்பன் ஆகி பெட்ரோல் கீழே இறங்கும். ஓகே ஓகே ஓகே. பெட்ரோல் டேப்பே இந்த வண்டிக்கு இந்த மாதிரி தான், இதை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டுனா பெட்ரோல் கீழே இறங்காது. கீழே இறங்காது. இக்னிஷன் ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சீட்டு கடையில் கொஞ்சம் சுஜிக்காக ஆல்ட்ரு பண்ணியிருக்கு. இவங்க ஆல்ட்ரு பண்ணாங்கன்னா இல்லை, இல்லை இவங்க ஆல்ட்ரு பண்ணது சீட்டு கீழே தான், பட் ஆனால் வண்டியில் வந்தது இங்கே தான் வந்து வந்தது. இது என்ன சுவிட்ச் எல்லாம் ஓல்டு டைப் பட், இது என்ன இதுக்காக? இது டிம் டிப்பு. ஓகே. சுவிட்ச் பார்த்துக்கோ, அப்போ டிம் டிப் இப்படி தான் இருக்கும். இது ஆரோக்கியம். மற்றபடி எக்ஸ்ட்ரா சுவிட்ச்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகே. இது வந்து எதுக்கு மஞ்சள்? அதே மாதிரி இது வந்து இந்த டிவி ஸ்பிட்டி மாதிரியே மச்சு, இது கிளச்சு பிடிச்சி தான் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை கிளச்சு இதுதான். சரி சரி சரி. இது பேக் பிரேக், இது ஃப்ரண்ட் பிரேக்கு. கிளச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி பெடல் பண்ணுற மாதிரி தான்.